ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எப்படி நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம கர்நாடகாவில் இருக்கோங்க, பார்டரில், கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கோம். ஜல்கியில் டீசல் அடிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நம்ம பார்த்துருப்பேங்க. உருளைக்கிழங்கு லோடு ஏற்றிட்டு மதுரைக்கு கிளம்புன்னு சொல்லியிருப்பேன். குஜராத்தில் முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம போயிட்டு அன்லோடு பண்ணிட்டுங்க மறுபடியும் சிவகாசி போகிறது ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் பார்ப்போம். மறுபடியும் பட்டாசோடு தாங்க ஏற்ற போகிறோம். அதாவது தீபாவளி இந்த ஒரு 40 நாள் 40-50 நாள் தாங்க இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2-3 ட்ரிப்பு பட்டாசுலோடு ஓடும். அதுக்கப்புறம் 3-4 மாதத்துக்கு பட்டாசுலோடு ஆகாதுங்க, பொங்கல் முடியணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பட்டாசுலோடு ஆகும். அப்புறம் மெயினாங்க கல்யாணத்துக்கு போகணுங்க. செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை அப்புறம் சனி ஞாயிறு எல்லாமே கல்யாணம் இருக்குங்க ஊரில். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ண முடியலங்க, வண்டிக்கு வரதுனால நானும் அப்பாவும் வரதுனால எந்த ஒரு ஃபங்க்ஷனும் முடிஞ்சாலும் அட்டன் பண்ண முடியல. லோடு வந்துட்டு புதன்கிழமை இறக்கிட்டாங்கன்னா வியாழக்கிழமை கொண்டு போய் வண்டியை விட்டுட்டுங்க, நானும் அப்போ 2 பேரும் ஊருக்கு போயிடுவேன் கல்யாணத்துக்கு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பார்க்கலாங்க, நம்ம எதையும் முன்னாடி கெஸ்ட் பண்ண வேணாம். அப்படி ஒரே நாளில் அன்லோடு பண்ணிட்டாங்கன்னா அப்படி சொல்லி தான், ஒரே நாளில் அன்லோடு பண்ணுற மாதிரி சொல்லி தான் எங்கள் ஆஃபீஸில் லோடு எடுத்துருக்கோம். அந்த மாதிரி மேரேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்க, அதனால் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேங்க. நம்ம எப்படி அன்லோடு பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறது அப்படி எல்லாமே பார்ப்போம். நம்ம போய் வண்டி சிவகாசு விட்டுட்டு தாங்க போக முடியும். ஃபஸ்ட் நாளே இருக்கனாலும் அப்பா அப்படியே பஸ்ஸரி ஊருக்கு போயிடுவார், நம்ம கொண்டு போய் சிவகாசு வண்டி விட்டு ஊருக்கு போய்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பார்க்கலாங்க. மழை வர மாதிரி இருக்குங்க கர்நாடகாவில், குஜராத்லேயே மழை, மகாராஷ்டிராவில் ஓரளவுக்கு மழை இல்லைங்க, அந்த பெத்து பாரஸ்லாம் பெஞ்சுது. இப்போ கர்நாடகாவில் வந்துட்டு அப்படி கருகுமுன்னு இருக்குது மழை வர மாதிரி, பார்க்கலாங்க மழை வருதா இல்லையே அப்படின்ட்டு. பாருங்க காடே தெரியல, குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகாலாம் பார்த்தாச்சுங்க, இந்த வருஷம் தமிழ்நாடு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப அத்திப்பள்ளி பக்கம் வந்தாச்சுங்க, காலையில் டைம் இருக்கிறதுனால ரொம்ப பிளாக்குங்க. முன்னாடி போனோம்னா நம்ம கம்பெனி வண்டி போயிட்டு இருக்குங்க. அவர் ராஜன் வந்து எங்க இப்ப ஊருக்கு வரனாரா? நம்ம கூட வரணாப்லையா? போனோம்னாங்க நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டுங்க, நம்ம கம்பெனி டிரைவர்னு, நம்ம கூட ஊருக்கு வராருங்க. ஏதோ விசேஷம் சொன்னாரு, வந்தோடனே அவர்த்தையே கேட்போம். 3 பேர் தாங்க போறோம் இங்க இங்கிருந்து மதுரை வரைக்கும். இப்ப சின்னர் வந்தாச்சுங்க கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி, சாப்பிட்டு போயிடலாம். நம்ம கம்பெனி வண்டி வந்துருச்சுங்க, பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்து வண்டியில் சாப்பாடு செஞ்சிட்டாங்க. நான் நம்ம அண்ணன் தாங்க, நம்ம கூட இன்னைக்கு லாரில் வர போறாரு. போனோம்ண்ணா சாப்பாடு, சரி நம்ம கடையில் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்பா போயிருக்காரு, நம்ம அண்ணன் வந்துட்டாருங்க. நம்ம கூட மதுரை வரைக்கும் நம்ம கூட தான் வர போறாரு. மெத்த போட்டு ஸ்லீப்பர் கொடுத்துருக்கேன் வண்டியில, ஒண்ணு தப்பு இல்ல. போதும் 500 போதும். நம்ம அண்ணன் வீட்டில் வந்து புண்ணியாசனங்க, அதனால பாண்டிச்சேரி லோடுக்கு வந்துட்டு இறங்கி எப்படி நம்ம கூட வராரு. ட்ரீட்டு கேட்டேங்க, ஆனால் ட்ரீட்டு வந்து மதியம் வாத்துக்கறி, மதியம் நாமக்கல், நாமக்கல்ல வாத்துக்கறி, என்ன நேரம் போனாலும் வாத்துக்கறி இருக்கும், அங்கே இட்லி வாத்துக்கறி இருக்கும்.
எனி டைம் இருக்குங்க இட்லி வாத்துக்கறியும் போதும் நீங்க ஒரு வேலை செஞ்சு நான் ஒரு ஆளுக்கு செஞ்சிடலாம். இல்ல ராஜா, நம்ம பாட்டி அப்படியே போன் பண்ணி சொன்னாரு 8 மணிக்கு போயிருக்கணும். அண்ணா அண்ணா செஞ்சாங்க பேசிக்கிறேன். ரேட்டு அநியாயம் ரேட்டா இருக்கான் வாத்துக்கறி. அதான் சும்மா ஆளு கொஞ்சமும் சாப்பிட்டு போயிடலாம். வந்து வயசு சாப்பிட்டு போயிடலாம். அதே வண்டி வச்சிருந்தா கவுச்சு அடிச்சிட்டு இருக்கோம். அது லாய்க்கூடாது. ஏன்னா சும்மா ஃப்ரீயா போறமா பரவாயில்ல. ரைட் 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 போறோம். டக்கு டக்குன்னு ஆளுக்கு 2 இட்லி, ஆளுக்கு ஒரு பிளேட் வாத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம். வாங்க கடைக்கு வந்தா சாப்பிட்டு போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, நேரம் ஆச்சு. இங்க எவ்வளவு பிளேட்டு? எல்லா கடையும் தாண்டி எல்லாம் சாப்பிட்டு அப்பப்போ 6 மாசத்துக்கு வந்தாலும் மூணு பிளேட்னா ஒரு 3 இட்லி வைங்க. பார்த்து மூணு பிளேட் அது ராஜன் வாங்கி கொடுத்தா ஏங்கப்பா, ராஜன் வாங்கி கொடுத்தா அது தனி டேஸ்டா இருக்கும். வாசம் மணக்குது. எவ்வளோ பிளேட்டு? இட்லி தனியா? அரோ மார்க்கெட் வந்தாச்சுங்க மதுரைக்கு. இதுக்கு மேலே போனால் மதுரை சிட்டிங்க உள்ள. கரெக்டாக போர்டு எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடியலங்க. நம்ம அண்ணன் வந்துட்டு கூட வந்தார் இல்லைங்க, அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் வந்து மதுரையில் முன்னாடி இறங்கி வீட்டுக்கு கிளம்பிட்டார். போங்க, போயிட்டு இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு அன்லோடு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணால் நம்ம மேரேஜுக்கு போக முடியும். அது என்னங்கிறத நம்ம நைட் நான் சொல்கிறேங்க. பரவா மார்க்கெட் எப்பயுங்க நைட்டில் தாங்க, ஒரு 6 to 6:30 வரைக்கும் தான். பகலில் கிடையாதுங்க, நைட்டில் ஒரே ரஷ்ஷாக இருக்குங்க. வாங்க, பாய் மடிக்க சொல்லியிருக்காங்க, மடிப்போம். நைட்டு சாப்பாடு சாப்பிட்லங்க. வாத்துக்கறி சாப்பிடல, சாப்பிடும் போதே மணி கிட்டத்தட்ட 5 ஆயிடுச்சு. அதனால் இப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. பா என்னப்பா பண்ணுறீங்க? நைட் எனக்கு சோறு வேணாம் உங்களுக்கு. அது வாத்துக்கறி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கு. சரிங்கப்பா, சரி நான் மேலே ஏறுறேன். கவர் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பாய் மடிச்சிடலாங்கப்பா. சரி நான் மேலே ஏறி கவர் லூஸ் பண்ணுறேங்கப்பா. நீங்கள் லூஸ் பண்ணுங்கள், நான் கவர் சுற்றுறேன். சரி பார்த்து போயிட்டு வாங்கப்பா. போயிட்டு நான் நாமக்கல் போகிறீங்களாங்கப்பா? வண்டி எடுத்து போகிறீங்களா? நேராக பரமத்துலேருந்து திருச்செங்கோடு போயிடுறீங்களா? சரிங்கப்பா, சரிங்கப்பா. தாங்க அதான் வண்டி வருது, அப்படியே அதை லிஃப்ட் கேட்டு அப்படியே போயிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த லாரியில் வந்துட்டு சைடில் பைப் வச்சுருக்காங்களே, இது வந்து எதுக்குனாங்க, உள்ள உருளைக்கிழங்கு வந்து வேர்க்காமல் இருக்கிறக்காக. அது வந்து ஆக்ராலேருந்து வர உருளைக்கிழங்குங்க. அது வந்து காற்று எப்படி ரன்னிங்கில் உள்ளே போவோம். அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டாருங்க, இப்போ தான் ஃபோன் பண்ணார். ஏன்னா கல்யாணத்துக்கு வந்துட்டுங்க, நாம் போகணுனாலும் அப்பா கண்டிப்பாக போய் ஆகணும். அதனால் வந்துட்டுங்க லோடு வந்துட்டு இறக்காம விட்டதுனால அப்பாவை நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேங்க. அப்புறம் அப்படியே வண்டி நிறுத்திட்டு கொஞ்ச நாள் படுத்துருந்தேங்க. உள்ள வெயில் அடிக்கிற வெயிலுக்கு படுக்க முடில. இங்கே பக்கத்தில் வண்டியில் பாருங்கள், இதுவும் ஆக்ரா கிழங்கு தாங்க. எல்லாம் இறக்கிட்டு எம்டி நிற்கிறாங்க. வேறு லோடு வர கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. நம்மளது வந்துட்டுங்க இன்னும் ஒரு 4 அடி இருக்குது. அப்படியே பாய் மட்டும் மேலே போட்டு கவர் பண்ணியிருக்கு. சாயந்தரம் வருவாங்கங்க, வந்துட்டு பார்ப்போம். வெடி காலம் தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்படியே நேற்று வீட்டில் இருந்துங்க கடலக்காய், அப்புறம் அப்பா வந்து ஜிலேபி வாங்கி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் சோளக்கிழது வந்துங்க வீட்லேயே வேவிச்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு காலையில் சாப்பாடு. இப்போ
மணி இப்போ 6 ஆகுதுங்க. அவ்வளோதான், அன்லோடு பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஒரு 8-9 மணிக்கு. நம்ம அண்ணன் தாங்க நேற்று நைட் வந்தார். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. உங்கள் பேர்ண்ணா? செல்லம்ண்ணா. இப்போ நேற்று நைட் வந்தாருங்க, வந்துட்டு ஒரு 11 மணி இருக்குமாங்கண்ணா நீங்கள் கிளம்பும்போது? ஒரு 3 மணி நேரங்க அண்ணன் கூட பேசிட்டு அவர் மறுபடியும் இன்றைக்கி சவாரி முடிச்சுட்டு இப்போ அப்படி வந்தீங்கண்ணா. சவாரி முடிச்சுட்டுங்க வந்தார். போயிட்டு அந்த அம்மன் மெஸ் வந்துங்கண்ணா, நடிகர் சூரி தான் அது. அங்கே போயிட்டுங்க டீ சாப்பிட்டு அப்புறம் பணியாரம் வாங்கி கொடுத்தாருங்க. அப்புறம் சாப்பிட்டுங்க அப்படியே மதுரை மீனாட்சி கோயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இப்போ அண்ணனுக்கு இப்போ ஒரு சவாரி ஒன்று இருக்குங்க, அப்படியே வந்து மறுபடியும் நம்மளை ட்ராப் பண்ணிட்டு கிளம்ப போகிறாரு. அப்புறம் மறுபடியும் இன்னொன்று வாங்கி கொடுத்துருக்காருங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க, மறுபடியும் வாங்கி கொடுத்துருக்காரு தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. இது என்னதுன்னா போலியாங்க, தேங்காய் போலியா? நான் நைட்டு சாப்பிடும்போது காட்டுறேங்க, இதான் நைட்டு சாப்பாடு. சரி சரி சரிங்கண்ணா. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நேற்று நைட்டு வந்தோனிமேங்க அப்பா அப்பா ரெண்டு வருஷங்க அவரை ஃபாலோ பண்ணுறேங்க. அதான் ரெண்டு வருஷம் வேலை பிடிக்க முடியல, மதுரைக்கு மாதம் ஒரு டைம் வராருங்க. அப்பாவும் அண்ணனும் பிடிக்கவே முடியல. நைட்டு தான் வந்து அண்ணா பார்த்து ஒரே சதம் கட்டி பிடிச்சி. அதான் அதான் அப்பாலாம் மதுரை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி நன்றிங்கண்ணா. அதுவும் நம்ம ரெண்டு டைம் மதுரை வந்திருக்காங்கல்ல, வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து மதுரையில் பார்த்துட்டு போயிருக்காருங்க. பரவ மார்க்கெட்டில் நான் வந்து லோடு இறக்கிட்டு அதுக்கட்டினால தான் வீடியோ போட்டிருக்கேன். மறுபடி நேற்று போட்டோன்னே கரெக்டாக நைட்டு வந்தாருங்க. அவரை பார்த்து பேசிட்டு அண்ணனை பார்த்தே ரொம்ப சந்தோஷங்க. மோடி இன்னைக்கு காலையிலே ஃபோன் அடித்தார், லோடு இறக்கலன்னு சொன்னோடய சரி நான் சாயந்தரம் வர அப்படின்னாருங்க. வந்துட்டு அப்படி அண்ணோட பிக்கப்லேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் சரி நான் பார்த்து போயிட்டு வாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்கிறேங்கண்ணா, டூ வீலரில் வாங்க மதுரை ஃபுல்லாக சுற்றி போவாங்க. சரிங்கண்ணா. ஆமாம் ஆமாம் அண்ணா, இப்போ உங்களுக்கு சவாரி இருக்குண்ணா, நீங்கள் அது பார்க்க. ஆமாம் நமக்கும் வண்டி கூப்பிட்டுருவாங்கண்ணா. ஆமாம் ஆமாம் கூப்பிட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக 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 போகலாங்கண்ணா, கண்டிப்பாக போகலாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. ஆ சரிங்கண்ணா. அப்படியே நம்ம அண்ணன் கூடங்க வைகை அதையும் பார்த்துட்டு இங்கேருந்து பார்த்தா மீனாட்சி அம்மன் கோயில் தெரியுங்க, கோபுரம் மட்டும் அதை அப்படியே பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 4 கோபுரம் இருக்குங்களாம்மா. நான் கோயிலுக்கு வந்ததில்ல, ஏதாவது ஃபஸ்ட் டைமுங்க. நல்லாயிருக்குங்க இங்கேருந்து பார்க்குறக்கு. சரி பாய்ங்கண்ணா. சரிங்க நாமளுடைய வண்டிகிட்ட போகலாம். வாங்க, நம்ம அண்ணன் வாங்கி கொடுத்த சூரியன கடையில் அம்மன் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக வெஜ்ஜு தாங்க இருந்துச்சாங்க, நான்வெஜ் கிடையாது. அந்த ஒரு புளிநறங்க கோழின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பார்ப்போம். அவ்வளோதாங்க, அன்லோடு பண்ணி முடிக்க போகிறாங்க. கடைசி அட்டிக்கு வந்தாச்சுங்க. ஒரு வழியாக 2 நாள் ஆகி இறக்கி விட்டாங்க காலையில். அன்லோடு பண்ணிட்டுங்க, சிவகாசி கிளம்பியாச்சு. சிவகாசி இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. மணி இப்போ 5:50 ஆகுதுங்க. விடிய கால போனோம்னா 7 மணிக்கு நோயின்றீங்க சிவகாசியில், அதனால் ஊரை சுற்றி அவுட்டரில் தான் போய் ஆகணும். நம்ம குடோனுக்கு போகிற வழியிலங்க நம்ம மாலதி கிரக்கர்ஸ் பார்த்துருப்போம், அந்த அண்ணனோட வீடு அங்கே தான் இருக்குது. அப்படியே அவரை பார்த்து பேசிட்டு அப்படியே குடோன் போகலாங்க. அப்பா ரெடிக்காக 4 மணிக்கே ஃபோன் அடிச்சுட்டாருங்க, லோடு இறக்கியாச்சு என்ன அப்படின்ட்டு. பிள்ளைங்க பாப்பா தான் இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்படியே கிளம்பியாச்சு. சிவகாசி வந்தாச்சுங்க. வண்டி வந்துட்டு நமக்கு முன்னாடி ஒரு 4 வண்டி இருக்குங்க, அதனால் லோட் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 நாள் ஆயிரும். அப்பாட்ட கேட்டேங்க, அப்பா வந்து வீட்டு வர சொல்லிட்டாரு, அதனால் அப்படியே கிளம்பலாங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க, பட்டாசு லோடு ஏற்றிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணால் ஏற்கனவே பாதி பட்டாசு வெடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பண்ணால் பட்டாசு வந்து நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம்
பட்டாசுடி ஏற்றிட்டு பட்டாவில் செய்கிறது வந்து அறிவில்லாத செயல் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். இது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அதை அவர் கரெக்டாக தெரியும் போலங்க. ஆனால் பட்டாசுடி ஏற்றிட்டு நம்ம கிட்டத்தட்ட நம்ம வண்டியில் இல்லைங்க, மொத்தமாகவே அங்கேருந்து சிவகாசிலேருந்து வரும்போது சரி தீப்பெட்டி ஏற்றாலும் சரிங்க, வாட்டர் யூஸ் பண்ணும்போது நிறையத்துக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், இந்த சைடு பிளாக் வந்து நமக்கு கேப் இல்லாமல் நல்லா இருந்துச்சு போதும், உள்ளே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. நம்ம அப்பா கிட்டத்தட்ட 25 வருஷமாக பட்டாசு போட்டு தான் ஓட்டுறாரு, அவர் ரெகுலராக அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. அதே மாதிரி பட்டறால வந்துட்டுங்க வெல்டிங் வைக்கிற பக்கத்துலேயே இப்போ பட்டறால் நடக்கும்போது வெல்டிங் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது வந்து பட்டு ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தார். நாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்குங்க நம்ம நான் வீடியோலையும் காமிச்சிருக்க மாட்டேன், லோடு ஏற்றிட்டு போயிட்டு வெல்ட் அடிக்கிற மாதிரியெல்லாம் பண்ணதும் கிடையாதுங்க, பண்ணவும் மாட்டோம். ஏன்னா திடீர்னு ஒரு அந்த வெல்டிங்லேருந்து வர ஃபயர் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குங்க, அது திடீர்னு பட்டுச்சுன்னா கூட டக்குன்னு பிடிச்சிரும், ஃபயர் பிடிச்சி ஃபயர் ஆயிரும் வண்டி. அதனால் அந்த தப்பு இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்க. அப்பாவது இது வரைக்கும் அந்த மாதிரி ஏற்றி வெல்டு அடித்ததும் கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த ஃபீல்டில் இருக்கனால நமக்கு தெரியுதுங்க எது எது பண்ணால் எது எது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. புதுசாக இந்த இதை பார்க்குறவங்களுக்குங்க மேபி அந்த மாதிரி தோணும், அது அந்த கேள்வி வந்து தப்பும் கிடையாதுங்க. ஆனால் அவருக்கு தோன்றதான் கேட்டிருக்காரு. கிளம்பலாங்க, 12:30 ஆகுது, கிளம்பணும்னா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி 8 ஆயிரும். பஸ்ஸில் வந்தாச்சுங்க, இப்போ கரூர் வந்துட்டோம். சரியான கூட்டங்க இன்றைக்கி, கல்யாண நாள் வரீங்களா, அதனால் நம்ம சிவகாசிலேருந்தே கூட்டம் தான். நாம் வந்தது வந்துங்க இந்த சேலம் பஸ்ஸில். கரெக்டாக பேக்கில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க டீ குடிக்கிறதுக்கு. மதுரையிலிருந்துங்க நம்ம திண்டுக்கல் பஸ் தான் ஃபஸ்ட்டு ஏறின ப்ரைவேட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே சேலம் பஸ் வந்துச்சுங்க, அப்புறம் ஏறி கரூர் டிக்கெட் வாங்கியாச்சு. கரூரில் போனால் பார்க்கலாங்க, பரமத்தில் பஸ் இருந்தால் ஏறி அதுக்கப்புறம் அப்படியே திருச்சோணம் மாறி போயிடலாம். போனதுக்கப்புறம் அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணால் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவாருங்க, அப்புறம் நம்மளை அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார்.